நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். கங்கை ஹெர்பல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன சமையல், என்ன டிஃபன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஹெல்தி. ஓகே, பருப்பு கொஞ்சமா தோரம் பருப்பு எடுத்து தாளிச்சு வச்சிருக்கேன். இது தாளிப்புக்கு நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னா, கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், ரெண்டு பூண்டு பல்லு தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தாளிச்சு இதில் கொட்டிட்டு இந்துப்பு சேர்த்து வச்சிருக்கேன். பருப்பு இந்த மாதிரி ஒரே ஒரு வத்த மிளகா சும்மா ரெண்டா கீனி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே. குழந்தைகளுக்குன்னா அந்த மிளகா போட வேண்டாம், அப்படியே சாதத்தில் ஊட்டி ஊற்றி சுட சுட நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பருப்பு சாதம் டப்பா டப்பா கட்டினாலும் நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது பருப்பு ரசம். நிறைய ரசம் ரெசிபி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த கிளைம் எப்பயுமே ரசம் இல்லாத ஒரு உணவு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, ரசத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்லது. சூப்பு மாதிரி சாப்பிட்லாம், சாதத்தில் தான் போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சுட சுட ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சிறுதானியத்தில் இன்றைக்கி சாமை பொங்கல் பண்ணியிருக்கேன். இந்த சிறுதானியம் எவ்வளோ எப்படி செய்யணும் என்னன்றது நம்ம வீடியோலையும் கொடுத்துருக்கேன். டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிறுதானியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம வீடியோவில், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிறுதானியத்தில் என்னென்ன ரெசிபி போடலாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து சிகப்பரிசி. சிகப்பரிசியில் சாதம் அடிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள், நல்லா வேகணும். அதான் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 hours இல்லை 3 hours ஊற வச்சுருங்க. இல்லைனா ராத்திரியை கூட கழுவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரில் நல்லா அலம்பிட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 whistle தான் நான் வச்சேன். வச்சுட்டு எடுத்து பார்த்தேன், ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருந்தது. அப்படியே தண்ணியோடு இந்த பாத்திரத்தில் கொட்டி வடிச்சிட்டேன். வடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கேரள அரிசி, சிகப்பரிசி நல்லா, இதுதாங்க அப்போல்லாம் சாப்பிட்டாங்க குண்டு அரிசி. கேட்டு பாருங்கள், சிகப்பரிசின்னு சொல்லுங்கள், இல்லை புட்டரிசின்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க. நிறைய பாரம்பரியமான ரைஸ் நம்ம வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, யாரையுமே உதாசீனப்படுத்தி பேசாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யார் எப்போ வந்து நமக்கு நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அதாவது அந்த சிறு துரும்பு யாராக இருந்தாலும் ஒரு சின்ன மரியாதை கொடுங்க. மனிதனாக பிறந்திருக்கோம், அடுத்த பிரிவில் என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்த பிரிவு உண்டானோ நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, முடிஞ்ச வரையிலையும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அமைதியாக வாழ பாருங்க. ஏன்னா யாருக்கு எப்போ எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் தயவுசெய்து மனசை மட்டும் புண்படுத்தாதீங்க. அதாவது நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், பக்கம்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவங்க காலை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் டக்குன்னு உடனே போய் காமிச்சிருங்க. அதுக்கு பதில் மாத்திரை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க. அதனால் ஒரு ரத்த சம்மந்தமான உறவுகளை வந்து கண்டிப்பாக பிரிக்காதீங்க. ஏன்னா அது வந்து வெளியே வேணால் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பாங்க. அதை நம்ம வந்து பார்ப்போம், அது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது. ஆனால் பாவங்க, அதாவது யாரையும் கட் பண்ணாமல் வாழ பாருங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க, வேணான்றவங்க எடுத்துக்கோங்க. இது வந்து வாழைக்கச்சல். நம்ம வீடியோ நிறையவே கொடுத்துருப்பேன் வாழைக்கச்சல். அதாவது பூண்டு நல்லா ஒரு கட்டி தட்டி போட்டிருக்கேன் பாருங்க, அப்படியே தட்டி போட்டுக்கோங்க தோலோட. தட்டி போட்டு பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு வாழைக்கச்சல் பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார், அந்த பச்சை கலர் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க சாம்பாரில். இது பாருங்க, கரையவே கிடையாது இந்த பச்சை கத்திரிக்காய், அருமையாக இருக்கும் பச்சை கத்திரிக்காய் சாம்பார் இன்றைக்கி. ஏன்னா காய் எதுவும் இல்லை, இந்த வெளியில் போகிறது வர்றது அப்படி இருந்ததுனால இன்றைக்கி தான் இருந்தது. அதனால் கத்திரிக்காய் போட்டு, இந்த பச்சை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். நான் அந்த வண்டியில் வருவாங்கள கிராம பகுதியில் இருந்து, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க இன்னையோட நம்மளோட சமையல். இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பாரே இருக்குது, அதுவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்டை பண்ணுங்கள். உடனே உங்கள் மனசில் என்ன தோணுதோ, நம்ம வீடியோ பார்த்து நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நம்ம ஃபுட்டை செஞ்சு பார்த்துருக்கீங்களான்றதை எனக்கு பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் பதிவு மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. என்னால் முடிஞ்ச ஆரோக்கியமான ரெசிபீஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன தான் மருந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட உணவு தான் உணவு தாங்க பாதி. ஓகே, அதுக்காக மாத்திரை மருந்து வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். நம்ம உணவு நல்லா எடுத்துக்கணும். அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கான ஆன்டிபயோட்டிக்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா நல்ல சத்தான உணவாக எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மற்ற சத்துக்கள், கீரை, காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து பப்பையா எடுத்துக்கலாம், செங்கொய்யா எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள்.
இன்னைக்கு நான் மட்டை அரிசி வடிச்சிருக்கேன், நான் கேரள அரிசி, அது மாதிரி ஒரு பாரம்பரியமான அரிசி நம்ம வீடியோவில் தனியாகவே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்க, சரியா? பழகி பார்த்துட்டு உங்களோட பதிவை மறக்காமல் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.